ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணக்கும் மதுரை கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாரம்பரியமாக செய்து அசத்தியது. வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கு. வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. சில ரகசிய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். சுத்தமா கழுவுன சிக்கன்ல மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி, தயிர் ஒரு மேஜைக்கரண்டி, உப்பு போட்டு வரவி வச்சிருக்கேன். அரை தேக்கரண்டி சீரகம், சோம்பு போட்டு தேங்காய் துருவல் அரை மூடி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஏலம் பட்டை கிராம்பு, கல்பாசி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மசாலா வந்து மஞ்சள் தூள் ஒரு காத்தேக்கரண்டி, ரெண்டு மேஜைக்கரண்டி மல்லித்தூள், ஒரு மேஜைக்கரண்டி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், மல்லி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மரச்செக்கு, நல்லெண்ணெய் எல்லாம் தயாராக இருக்குது. இனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். எலும்போட கூடிய சிக்கன் எடுத்துக்கணும். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ரோஜா இதழளவு கல்பாசி, 2 ஏலக்காய், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 2 இணுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா மணம் வரும். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரணும். வரும்போது 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. 1 தேக்கரண்டி ஊற வைக்க சேர்த்துருக்கோம் சிக்கனில். இப்போ 2 தேக்கரண்டி, 1/2 கிலோவுக்கு 3 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாட மடங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் சாஃப்டாக வதங்கிடும். இப்போ திறந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ வந்து 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 மேஜைக்கரண்டி மல்லித்தூள், 1 மேஜைக்கரண்டி மிளகாய்த்தூள். இது காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா காரம் கூட்டி போட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஊற வச்சு சிக்கனை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு சேர்த்து வரவி வச்சுருக்கேன். எலும்புள்ள சிக்கன் துண்டுகள் 1/2 கிலோ. இப்போ நல்லா போட்டு பரட்டுங்க. பரட்டி 1-2 நிமிஷம் அந்த மசாலாவில் சிக்கன் கோட் ஆகி வரணும். அது கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1-2 கப் கூட சேர்க்கலாம். 15 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். இதுக்கிடையில் தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் துருவல்ல 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 1/2 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து முதல்ல நல்லா புளிஞ்சி பால் எடுத்துருங்க. 2வது அந்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுக்கணும். நீங்கள் 1/3வது கூட அதை பால் எடுத்துக்கலாம். 1 கப் 1/2 கப் வர்ற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்சியில் சுற்றி இப்படி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த சீரகம் சோம்பு மணத்தோடு இந்த தேங்காய்ப்பால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதைத்தான் குழம்புல சேர்க்க போகிறோம். இதுதான் அந்த குழம்பு மணக்கிறதுக்கு உண்டான ரகசியம். அப்புறம் 1 இதழளவு கல்பாசி சேர்க்குறோம்ல, ரோஜா இதழளவு. அது ரெண்டும் பயங்கர மணத்தை தரும் இந்த மதுரை மட்டன் கோழி குழம்புக்கு. நீங்கள் மட்டனில் வேணுனாலும் இதே முறையில் செய்யலாம். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம தயாராக இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். 1-5 நிமிஷமாவது அப்போந்தான் அந்த எண்ணெய் வந்து மேலே வரும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா இப்போ சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கொதிச்சு வத்தி கரெக்ட் பக்குவத்தில் இருக்குது. இப்போ மல்லிக்கீரை சேர்த்துடலாம். மல்லிக்கீரை சேர்த்து 1-2 நிமிஷம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா இப்படி எண்ணெய் மேலே வந்துடும். இப்போது ரொம்ப சூப்பரான மணக்கும் மதுரை கோழி குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சூடான சோத்தோடு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்படி ஒரு குழம்பு செய்ய படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாரும் மயங்கிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.